பே கார்ட்டூன் ஸ்கெட்ச் சிரிப்பே மேஜிக் டச் மனசு என்ற அற்புத லேம்பே மகிழ்ச்சி தானே சுவிட்ச் புனைவோம் வேடமிதே நீ அறிவாய் முல்லா பேர் பல்பாரமிதே வணக்கம். திரு கிரேசி மோகன் அவர்களுக்கும் எனக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் என்ன, நான் எப்படி அவரை முதல் முதல்ல சந்தித்தேன் அப்படின்னு ஒரு சில வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை நினைவு கூறுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் இதை எடுத்துட்டுருக்கேன். முதல் முதல்ல நான் திரு கிரேசி மோகன் அவர்களை பார்த்தது வந்து எனக்கு அப்போ அவர் யாருன்னு தெரியாது, அவர் பேர் தெரியும் கேள்விப்பட்டிருக்கோம், பட் இவர் தான் கிரேசி மோகன் அப்படின்னு தெரியாது. நானும் என் ஃப்ரெண்டும் ஏதோ ஒரு படம் சத்தியமில் வெளியே நிற்கும்போது படம் முடிஞ்சு எல்லோரையும் உள்ளே ஓடுறதுக்கு வெளியில் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ ஒருத்தர் நேராக போய் கிரேசி மோகன் அங்கே இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு சார் ஹவுஸ்ஃபுல்லாக அப்படின்னு கேட்டார். இல்லை இல்லை இப்போ எல்லோரும் வெளியே வந்துடுவா, அப்புறம் நம்மலாம் உள்ளே போய் உட்காந்தப்போ அப்போ தான் ஹவுஸ்ஃபுல்லாக ஆகும் அப்படின்னு நான் கடுக்குன்னு சிரிச்சிட்டேன். நான் பார்த்து இப்படி அதாவது கொஞ்சம் கூட மூஞ்சியில் இந்த இதுவே இல்லாமல் சீரியஸாக அப்படி ஒரு விட்டு அடிக்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம். அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னான், ஹே இவர் தானே கிரேசி மோகன், இந்த கிரேசி தீசின் பாலவாக்கம் நம்ம ஸ்கூல்லாம் ட்ராமா போட்டாங்களா, அதெல்லாம் இவர் எழுதியில் தான்டா அப்படின்னா. அப்புறம் நாங்கள் வழியை நாங்களாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அவர்கிட்ட பேசினோம், ரொம்ப நல்லா பேசினார். அது ஃபஸ்ட்டு இன்சிடெண்ட். அதுக்கப்புறம் ஒரு டைம் கேப்பில் நான் மயிலாப்பூரில் தான் இருக்கேன், அவர் அங்கே ஒரு கடைக்கு வெத்தலை பார்க்குவாங்க வருவார். ஸோ அப்போ ஜென்ரலாக அவர் ட்ராமாவை பற்றி அவர்கிட்ட பேசுகிறது, அப்போவே அவர் ஜாலியாக அவர் வேலைக்கு போனது வேலையை விட்டு வந்தது அப்புறம் ஆனந்த வேடன்ல எழுதுறது அதெல்லாம் பற்றி பேசுவார். ரொம்ப டவுன் டு எர்த்தாக இருப்பார். ஸோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவர்கிட்ட பேசுகிறது. யாரோ ஒரு பெரிய செலிபிரிட்டிகிட்ட பேசுகிற மாதிரியே இருக்காது, யாரோ நம்ம கூட ரொம்ப வருஷமாக பழகின ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஃபேமிலி மெம்பர்கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் அவசரம் ராம்ஜியில் பாடின்றிருந்தேன். அப்போ அந்த அவருடைய ப்ரோக்ராமுக்கெல்லாம் டைம் கிடைக்கும் போது கிரேசி மோகன் அவர் தம்பி பாலாஜி எல்லாருமே வருவாங்க. பட் வந்துட்டு உள்ளே வந்து ஆக்சுவலாக அவங்க ராம்ஜி சாரை மட்டும் பார்த்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு போயிடலாம், பட் மேக் இட் எ பாயிண்ட் டு கம் அண்ட் என்கரேஜ் ஆல் தி சிங்கர்ஸ் பர்பஸாக வந்து ஏதோ ஒரு பாட்டு சொல்லி அது நல்லா பாடுனீங்க அப்படின்லாம் சொல்லி மோட்டிவேட் பண்ணிவிட்டு போவாங்க ரெண்டு பேருமே. ஸோ அது அப்போது ஒரு அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு கிரேசி குமார் அவங்க ட்ரூப்பில் ரெகுலராக நடிக்க ஆரம்பித்தான். ப்ளஸ் டைரக்டர் காந்த் அவர்களுக்கு மீன் எஸ்பி காந்தன் அவர்களுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் ஒர்க் பண்ணான். ஸோ அப்போ இவன் ட்ராமா போகும்போது நானும் ட்ராமாவுக்கு போவேன். நான் அவங்க நடித்தவங்க கூட அவ்வளோ அந்த ட்ராமா பார்த்துருக்க மாட்டாங்க, நான் அவ்வளோ பார்த்துருக்கேன் கிரேசி கிரியேஷன்ஸ் ட்ராமாவை. சில ரோல்லாம் எவ்வளோ வேறு வேறு ஆர்டிஸ்ட் பண்ணது இல்லாமல் பார்த்துருக்கேன். ரொம்ப ட்ராமா பார்க்குறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அங்கே போயிட்டு ட்ராமா ரெகுலராக அப்புறம் மூணு ஷோலாம் மார்னிங் மேட்னி ஈவினிங்லாம் கூட எல்லா ஷோவும் பார்ப்பேன் நான். சில சமயம் பாலாஜி வந்து எனக்கு கிண்டலே பண்ணியிருக்காரு, மோகனும் பாலாஜியும், ஏய் இன்றைக்கி யாராக வரானா எனக்கு எல்லா டிரைவரும் தெரியும்டா இவ்வளோ நடிக்க வேண்டாம்னு. எனக்கு தான் ஒரு உள்ளுக்குள்ள பயம் நடிக்கிறது அப்படின்னு, அப்போ நடிக்கிற ஆசைலாம் கிடையாது. ஆனால் குமார்கிட்ட மட்டும் சொல்லுவேன், இப்போது வெளியிலேருந்து சார் போஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு சான்ஸ் இருந்தால் சொல்கிறேன், நான் சொல்கிறேன் நான் அவங்க ட்ரூப்பில் ஏதாவது ஒரு பார்ட்டனாக இருக்கணும் அப்படின்றத ரொம்ப ஆசை. அது கிரேசி மோகன் சார்கிட்ட கூட அதை சொல்லியிருக்கேன், சார் எனக்கு தைரியம் இல்லை சார் ஆனால் நடிப்பேன், ஆனால் ரொம்ப ஆசையாக இருக்கும் உங்கள் ட்ரூப்பை பார்க்கும்போது, ஃபேமிலியாக இருக்கீங்க நானும் இதில் நடிக்கணும்னா எனக்கு ஆசை இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் மாணி வந்து நடிச்சுனா ரெண்டு மூணு தடவை நடிச்சுனா சார் செட் ஆகிடுமா அப்படின்னு அது ஒரு பெரிய விஷயமாகவே சொல்ல மாட்டேறாரு. அப்புறம் அவங்களுடைய நெல் கவனி கிரேசி இதில் கூப்பிட்டு எனக்கு அந்த சாமியார் ரோல் ஃபஸ்ட்டு அதான் பண்ணுறேன். அப்போவும் கிரேசி மோகன் தான், நீ நான் எழுதியிருக்கேன் அதெல்லாம் நீ டென்ஷன் ஆகாது, பாடு படிச்சுக்கோ, உனக்கு என்ன செயல் இருக்கோ நீ அடிச்சு விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாலாஜி காந்தெல்லாம் உன்னை சப்போர்ட் பண்ணுவாங்க, உனக்கு சொல்லி கொடுப்பாங்க, தைரியமாக பண்ணு அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக. ஸோ அதனால தான் அது இப்போ பார்த்தா கூட ஏதோ புதுசாக ஒருத்தர் பண்ண மாதிரிலாம் இருக்காது, அவ்வளோ ஃப்ரீயாக நான் பண்ணுறதுக்கு காரணம் நான் கிரேசி மோகன் அவர்களுக்கு கொடுத்த தைரியமும் இது தான். ப்ளஸ் வரிசையதுக்கப்புறம் நெல் கவனி கிரேசிக்கு அப்புறம் சிரிக்காமல் பார்த்தீங்கன்னா விடாத சிரிப்பு எல்லாம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபிலிம்லலாம் பெரிய ரேஞ்சில் பிஸியாக ஆகிட்டார். ஆனால் கூட டவுன் எடுத்தவர் ஒரு குழந்தை மாதிரி அவர் அவர் என்ன சொல்கிறது, யூஸ்வலாக அவ்வளோ ரேஞ்சுக்கு போனவங்க அவங்கள பற்றியே தான் பேசுவாங்க. நான் சந்தித்த 99.99% பீப்புள் அப்படி தான், நான் நேற்று அந்த படம் பண்ணேன், நேற்று நான் எந்த ப்ரோக்ராம் பண்ணேன், நான் இது பண்ணேன், நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுவேன் சுற்றி அவங்க படத்தை சொல்லுவாங்க, தப்பு இல்லை, ஜென்ரல் டெண்டன்சி அதுதான். பட் இவர்கிட்ட சார் அவங்கள அதை விட அதே அந்த இந்த படம் பார்த்தவங்க ஐயோ ஒரு நாகேஷ் அப்படின்னு அடுத்தவங்களை பற்றியே பெருமையாக பேசிகிட்டே தான் இருக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்குமே தவிர, அவருடைய ட்ராமா அவருடைய எழுத்து
எத்தனைக்கும் ஆன்மீகம் இலக்கியம் தமிழ் ஹியூமர் அவர் தொடாத ஜானர் கிடையாது, அவர் தெரியாத விஷயம் கிடையாது. ஆனால் அவ்வளோ சிம்பிளாக எப்படி ஒரு மனிதர் இருக்க முடியும் எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒருவேளை அவர்கிட்டேருந்து எனக்கு நான் கற்றுன்ற சில நல்ல குவாலிட்டிஸ்லாம் அதுவும் கூட ஒன்று தான். ஏன்னா எதுவுமே அவர் பண்ணாத மாதிரியே இருக்கும். அவர் நம்ம கிரேஜி மோகன்றவர் யாரோ மாதிரியோ இவர் யாரோ மாதிரி தான் பேசினிருப்பார். நமக்கு தான் ஆச்சரியமாக இருக்குது கிரேஜி மோகனா அப்படி இருக்காருன்ட்டு. அண்டு என்ன ஒன்றா ஒரு அர்த்தம் இல்லை, இப்போ யாரை பற்றியும் ஒரு பின்னலை பேசுகிற குணம் கிடையாது, கடிஞ்சிக்கிறது கிடையாது, யாரையும் திட்டுறது கிடையாது, தப்பாக பேசுறது கிடையாது, வம்பு. இது எப்படி ஒரு பண்டில் ஆஃப் குட் குவாலிட்டிஸ் அப்படின்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவனுக்கு. அவனும் நாகேஷா பார்க்கலாம் மார்னிங் அவரும் பார்த்தியும் வருவாங்க. ஸோ அப்பவும் நடந்து பேசினே இருப்பேன். இதை தாண்டி அவர் பண்ண இன்னொரு மிகப்பெரிய நல்ல விஷயம் என்னென்னா, என் சன் சூரஜ் அப்போ ரொம்ப சின்ன குழந்தை, அவனை வீட்டில் அவரும் மாது பாலாஜியும் பார்த்துட்டு அவனுடைய பேபியின் டைரி குறிப்புன்னு ஒரு சீரியல், அதில் அவனை நடிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெனாலியில் வந்து கிரேஜி மோகன் அவரே கூப்பிட்டு, ஜெயராம் தேவயானி சன்னா ஒரு நல்ல கேரக்டர் இருக்குது, குழந்தை கேரக்டர், நான் சொல்கிறேன் கமல்கிட்ட நீங்கள் பையனை அழிச்சிட்டு வாங்க அவனை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தெனாலியில் நடிச்சது பெரிய ஹிட்டாகி என் பையன் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட மூணு நாலு படம், அப்புறம் எக்கச்சக்க ஆட்ஸ், ஷாருக் கான், ஸ்டீவா, பெரிய ரேஞ்சிலெலாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவன் வந்து ஒரு நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு பெரிய மாடல் அண்ட் டேரக்டர்ன்றதுக்கு காரணம் கிரேசி மோகன் தான் அது. ஸோ என் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய நல்ல விஷயங்களில் ஒன்று எனக்கு கிடைச்சது கிரேசி மோகன் அவர்களுடைய ஒரு நட்பும், அவருடைய கைடன்ஸும், அவர் கூட இருக்கிறவங்களோட சேர்ந்து பழகக்கூடிய பாக்கியமும், அவருடைய எழுத்துக்களை நடிக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும், இதெல்லாம் தாண்டி ஒரு வாஞ்சியாக அவர் என்ன சாய் எப்படி இருக்க ஏய் பார்த்தா அந்த சீரியல் அப்படியே பண்ணுறேன் சூப்பராக பண்ணுறேன் மனசார சொல்கிறார். அது இருக்குல்ல, அது நான் அவர் மிஸ் பண்ணுறேனே சொல்ல மாட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவர் என் கூட தான் இருக்காரு. நான் கேட்குற ஜோக்கு போது, நான் படிக்கிற ஆன்மீக புத்தகங்களோ, இல்லை நான் சினிமா பார்க்கும்போது வர பஞ்ச் அவருடைய பஞ்ச் டைலாக்ஸ் பார்க்கும்போதோ, அவருடைய நடிப்பை பார்க்கும்போதோ, கிரேஸில் கிரேசி கிரியேஷன் ட்ராமாவை போய் பார்க்கும்போதோ, அதில் இருக்கிற நடிகர் நடிகர்கள் கூட பேசிகிட்டு இருக்கும்போதோ எனக்கு ஐ டோன்ட் மிஸ் இம் அட் ஆல். பிகாஸ் ஐ எனக்கு இன்னும் கூட அது மைண்டில் வந்து அது இன்னும் சரியாக செட் ஆகலை, அவர் இந்த பூ உலகத்தில் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு இல்லவே இல்லை. இருக்காரு, ஏதோ டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்லாம் பார்த்துக்க முடியல, பார்க்குக்கு அவர் வரல கத்தல நடக்கிறதுக்கு அப்படி இந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சேன். நானே என்னைக்குள்ளே அது ஆஸ்வாசப்படுத்திக்கிறது தானே தவிர, ஸ்டில் கான் பிலீவ் தட் கிரேசி மோகன் சாருக்கு என்ன தெரியும் அப்படின்னு நான் பெருமையாக சொல்லிப்பேன் எல்லா இடத்துலையும். ஐ மீன் இட், நிஜமாகவே சில இடங்கள்லாம் போகும்போது உங்களுக்கு கிரேசி மோகன் எனக்கு அவர் தெரியும், அது அவருக்கு எனக்கு நம்மளால தெரியும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறது இருக்குல்ல, அது நான் எனக்கு ரொம்ப பெரிய பெருமை. அது அது அந்த அந்த பெருமை இன்றைக்கும் இருக்குது, எப்போவுமே இருக்கும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அந்த ஆண்டவனுக்கும், அவரோட பழகக்கூடிய அந்த நல்ல பாக்கியத்தை கொடுத்த திரு கிரேசி மோகன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி எனக்குமே உண்டு. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஆல்வேஸ். மனசு என்ற அற்புத லேம்பை மகிழ்ச்சி தானே சுவிட்சு புனைவோமன் வேடமிதே நீ அறிவாய் முல்லா பேர்வால் பாடமிதே.